திஸ் இஸ் ஆனாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நான் இந்த பூவை வச்சு தான் ப்ளூ டீ போட போகிறேன். வீடியோக்குள்ளே பொறுத்த முறை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ப்ளூ டீ போடலாம். தேவையான பொருட்கள், ஆக்சுவலாக இந்த பூவோட பேர் சங்குப்பூ. இது வந்து ரெண்டு மூணு வெரைட்டியில் இருக்குது. ஒயிட் கலர்லேயும் இருக்கும், இந்த மாதிரி ப்ளூ கலரில் சிங்கிள் லேயர்லாகவும் இருக்கும், அடுக்குலேயும் இருக்கும். இதுதான் நம்மளோட சங்குப்பூ. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ளது. இது வந்து நம்மளுடைய சுகரை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம உடம்புல எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விதமான பூ சங்குப்பூ. இது கிடச்சா நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் போடுற மாதிரி நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி சங்குப்பூ, உப்பு வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல. சுகர் இதுவும் நமக்கு வேணும்னா யூஸ் பண்ண, நான் சுகர் போட போகிறேன். சுகர் இருந்தால் சுகர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நாட்டு சர்க்கரை தேன் ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். லெமன், இந்த மாதிரி லெமனை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் என்னோடய சுடு தண்ணியும் காஞ்சிட்ருக்கு கேஸில். நான் இந்த பூவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள், பூ தனியாக எடுத்துட்டேன், இந்த மாதிரி காம்பு தனியாக எடுத்துட்டேன். இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை தனியாக எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கிளாஸில் நான் போட்டுக்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி இது தனியாக எடுத்துட்டேன். இந்த பூவோட இதழை இதில் நான் போட்டிருக்கேன். நான் சுடு தண்ணி தனியாக காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறேன் இந்த டம்ளரில். இங்கே பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இதனுடைய கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். என்னோடய ஃபேவரட் கலர் கூட ப்ளூ கலர் தான். நான் இதேமாரி இந்த சங்குப்பூ வச்சு ஜூஸும் போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் என்னோடய லிங்க்கை. இது டீ போடுறோம் நம்ம. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக ப்ளூ கலர்னால் பெரும்பாலும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு பாருங்கள், கலர் மாறிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ நான் இந்த பூவோட இதழை நான் எடுத்துறேன். எனக்கு கலர் போதும்னு தோணுச்சு, ஸோ நான் நிறைய பூ போட்டுறதுனால நான் கொஞ்சம் எடுத்துறேன். இந்த மாதிரி பாருங்கள், நல்ல கலராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நான் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பூவோட கலர் இப்படி இருந்துச்சு, இப்போ போட்டதுக்கப்புறம் இந்த கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. இல்லை, ரெண்டு கலரில் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், என்னோடய ஜூஸ் வந்து இது ஒன்று ப்ளூ கலர். இந்த மாதிரி லெமன் நான் கொட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. இப்போ லெமன் போடும்போது அந்த ஜூஸ் பாருங்கள் கலர் மாறிடும். பாருங்கள், பிங்க் கலரில் மாற ஆரம்பிக்கும் பாருங்கள். பாருங்கள், இந்த ஜூஸோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ரெண்டு கலரில் நம்மளோட டீ ரெடி ஆகிடுச்சு. ஒன்று ப்ளூ கலரு, இன்னொன்று பர்பிள் கலர் மாதிரி ரெடி ஆகிருக்கு. பிங்க் கலர்லேயும் நான் லெமன் லைட்டாக விட்டால் நமக்கு லைட் கலரில் வரும். நான் கொஞ்சம் ஆஃப் லெமன் விட்டுருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி கலர் வந்துருக்கு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் இந்த டீக்கு சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையானாலும் சுகர் போட்டுங்க, வேணும்னா போட்டுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நான் கொஞ்சம் போல் சால்ட் போட்டுக்கிறேன்.
நான் டீயை இப்போ கலக்கி விட்டுறேன். கலர் எப்படி இருக்கு பாருங்க, ப்ளூ கலரில். எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ளூ கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நிறைய ப்ளூ கலரில் தான் நான் வச்சுருப்பேன். இந்த பிங்க் டீயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது, நேச்சுரல். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சங்குப்பூ கிடச்சா வேஸ்ட் பண்ணிடாதீங்க, டீ போடுங்க. உங்களுக்கு டீ வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஜூஸாக கூட குடிக்கலாம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம். இது சம்மர் டைம் இருந்ததால் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது, எல்லாருமே குடிக்கலாம். இது ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும் பாருங்கள். டூ கலர்ஸில் நம்மளோட டீ ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே க்ரீன் டீ குடிச்சிருப்போம், பிளாக் டீ குடிச்சிருப்போம். நம்ம இந்த மாதிரி டீயை குடிச்சிருக்க மாட்டோம். ப்ளூ டீ, பிங்க் டீ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் கிடச்சா விடாதீங்க. இதை வாங்கி இந்த மாதிரி செய்யுங்க. சங்குப்பூ டீ ரெடி ஆகிடுச்சு. மீண்டும் மீண்டும் குடிக்க தூண்டும் சங்குப்பூ டீ உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்டான டீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்த்து சொல்லுவாங்க என்னோட சன், இந்தப்பா ரெண்டு கை பிடிச்சிக்கோ, டீ குடி, ப்ளூ டீ. டீ எப்படி இருக்கு, டீ எப்படி இருக்கு சொல்லு கீதன், எப்படி இருக்கு டீ? ப்ளூ டீ. இது பிங்க் டீ. ஆமா, தேங்க்யூ சொல்ற, சொல் தேங்க்யூ சொல்லு. கீழே இருக்கு தம்ளர், கீழே இருக்கு. தேங்க்யூ சொல்லு கிதன், கீழே தம்ளர், கீழே இருக்கு. இங்கே பாருங்க இந்த டீ பாருங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க. குழந்தை குடிச்சிருக்காங்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.